लीजिए सुनहरे त्योहारों की सुनहरी शुरुआत लीबेर के साथ पाइए 5% इंस्टेंट कैशबैक फिक्स्ड ईएमआई जीरो डाउन पेमेंट और इजी ईएमआई लव फेस्टिविटीज लव लीबेर ऑफर का लाभ उठाने के लिए अपने नजदीकी स्टोर पर जाइए சீரியல் நடிகை சம்யுக்தா நடிகை விஷ்ணுகாந்த் விவகாரம் பூதகரமாகி பெரும் சர்ச்சையை கிளப்பி வரும் நிலையில் நடிகை சம்யுக்தா நெட்டிசன்களை மோசமான வார்த்தையில் திட்டியுள்ளார். விஜய் டிவியில் பாவம் கணேசா சிப்பிக்குள் முட்டு ஆகிய சீரியல்களில் நடித்தவர் சம்யுக்தா. அவர் சிப்பிக்குள் முத்து சீரியலில் நடித்த விஷ்ணுகாந்தை காதலித்து வந்தார். இரு வீட்டு சம்மதத்துடன் இருவர்களும் திருமணம் செய்து மார்ச் மாதம் நடந்தது. திருமணமான ஒரு மாதத்தில் இருவரும் பிரிந்து விட்டார்கள். ஒருவர் மீது ஒருவர் மாறி மாறி பல குற்றச்சாட்டுகள் கூறி வருகிறார்கள். சோசியல் மீடியாவை பக்கம் போனாலே இவர்கள் கதைகள் தான் போய்கொண்டு இருக்கிறது. நடிகை சம்யுக்தா தந்தையும் விஷ்ணுகாந்த் செக்ஸ் மாத்திரைகளை உட்கொண்டு என் மகளை 24 மணி நேரமும் ஒத்துழைக்க சொல்லி டார்ச்சர் செய்தார் என்று ஆபாச வீடியோக்களை காத்தி என் மகளை பாலியல் ரீதியாக கொடுமைப்படுத்தியுள்ளார் என்றும் குற்றம் சாட்டியிருக்கிறார். இதற்கு விளக்கம் கொடுத்த விஷ்ணுகாந்த் ரவி ஹரிஷ் இவர்களை விட்டு பிரிந்து வந்தபோது அவர்கள் தப்பாக நடந்து கொண்டதால் பிரிந்து வந்தான் என்று கூறியிருந்தார். தற்போது என்னை திருமணம் செய்து கொண்டதால் என் மீது பாலியல் ரீதியாக புகார் கூறியிருக்கிறார். திருமணத்திற்கு முன்பே எங்களுக்குள் எல்லாம் முடிந்துவிட்டது என்றும் கூறியிருக்கிறார். இப்படி இருவரும் மாறி மாறி இணையதளத்தில் பேசி வருவதால் டென்ஷனான நெட்டிசன்கள் இதெல்லாம் கணவன் மனைவிக்குள் நடக்கும் அந்தரங்க விஷயம், இதையெல்லாம் வெளியே சொல்லலாமா என்று நீலி கண்ணீரில் வடித்து எல்லாத்தையும் சாதித்து விடலாம் என்று நினைக்காதீர்கள். முதலில் இப்படி வீடியோ போடுவதை நிறுத்துங்க என்று கருத்துக்கள் பகிர்ந்து வருகிறார்கள். இதை பார்த்து டென்ஷனான சம்யுக்தா நெட்டிசன்களை கெத்த வார்த்தையால் திட்டியுள்ளார். இதனால் இணையவாசிகள் மேலும் மேலும் டென்ஷனாகி இருக்கிறார்கள்.